திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விநாயகர் சதுர்த்திக்கு பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்க அரசு தடை விதித்ததாக கூறி இந்து முன்னணியர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக அரியாத்தம்மன் கோவில் வளாகத்தில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் விநாயகர் சிலை வைப்பதற்கும் ஊர்வலமாக விநாயகர் சிலையை எடுத்து செல்வதற்கும் தடை விதித்த தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சிக்கு பொதுமக்கள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் என நகராட்சி ஆணையாளர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்திலேயே அதிக அளவில் நகைக்கடைகள் வணிக நிறுவனங்களை கொண்டது குடியாத்தம் நகராட்சியாகும். இந்நிலையில் இங்கு பொதுமக்கள் வீட்டு வரி, குழாய் வரி மற்றும் நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய வரி என மொத்தம் 11,11,00,000 ரூபாய் நிலுவையில் உள்ளது. இதனை பொதுமக்கள் உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும், வணிக நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் நகராட்சி ஆணையாளர் சுசில் தாமன் தெரிவித்தார். கரூரில் இருந்து காஷ்மீருக்கு சைக்கிளில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்ட நபரை அவரது நண்பர்கள் உற்சாகத்துடன் வழியனுப்பி வைத்தனர். கரூர் வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்தவர் யோகேஸ்வரன். இவர் பொதுமக்களுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கரூரில் இருந்து 11 மாநிலங்களை கடந்து காஷ்மீர் லடாக் எல்லை வரை விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளார். கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை அவரது நண்பர்கள் உற்சாகப்படுத்தி வழியனுப்பி வைத்தனர். கடலூர் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் அனைத்தரக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், வாகன விற்பனையாளர்கள், முகவர்கள், பயிற்சி பள்ளி மாணவர்கள், ஓட்டுநர் உரிமம் பெற வரும் நபர்கள் என ஏராளமானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே கல்லறை இடத்தை மீட்டுத்தரக் கோரி கிறிஸ்தவர்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செந்தாரப்பட்டி பேரூராட்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆர்சி கிறிஸ்தவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சிலுவைகிரி சாலையில் அமைந்துள்ள இவர்களுக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் சமூக விரோத செயல்கள் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கல்லறையை சுற்றுச்சுவர் எழுப்பும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த 4 பேர் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை தடுத்து நிறுத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து வட்டாட்சியரிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஆவேசமடைந்த அவர்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அருப்புக்கோட்டை மீனாட்சி சுந்தரம் தெருவில் வசித்து வந்தவர் நவநீத கிருஷ்ணன். இவரது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து அவர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அருப்புக்கோட்டை பாவடித்தோப்பு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சுந்தரராஜ் என்பதும் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சுந்தரராஜனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் குடியமுத்தூரில் போதை மாத்திரை விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். குடியமுத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட குறிச்சி குளத்தில் இளைஞர் ஒருவர் போதை மாத்திரை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் பெயர் நிஷார் என்பதும் நைட்ரோசென் மாத்திரைகள் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து நிஷாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த மாத்திரைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தமிழக அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவிலில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட அனுமதி வழங்க வேண்டும் என கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் முன்னாள் எம்எல்ஏ வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் அடுத்தடுத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மணப்பாறை இந்திரா நகரில் வசிக்கும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் திருடப்பட்டது. இதேபோல் மணப்பாறை ராமலிங்கம் தெருவில் வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், லேப்டாப், செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இக்கொள்ளை சம்பவங்கள் குறித்து மணப்பாறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில் ஒரே நாளில் அடுத்தடுத்த 4 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனா்.